நான் உங்க விஷ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஆனால் சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா ரூட் டொமைன் கண்ட்ரோலர்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும், அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஆல்ரெடி அது ரெண்டுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், ஜஸ்ட் வந்து அதை ஒரு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக இப்போ கான்செப்ட்ல போயிடுவோம். சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர்னா என்ன, ஓகேவா, சிடிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் அது வேற, அது நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன் சொன்னால் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்கேன். இப்போ ரூட் டொமைன் கண்ட்ரோலர் இருக்காரு பார்த்தீங்களா, மெயினான டொமைன் ரூட் டொமைன், அவருடைய பேக்கப்ஸ் அதாவது அவர்ல அதில் அதுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும். இது முழுக்க முழுக்க டிபெண்ட் அப்பான் ரூட் டொமைன் கண்ட்ரோலர், ரூட் டொமைன் கண்ட்ரோலர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த ஏடிசி, அதாவது அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர். சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர்ன்றது தனி டொமைனுங்க, இது டோட்டலாக தனி டொமைன், சரிங்களா, இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து சைல்ட் டொமைன் கண்ட்ரோலோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ல வரல, பட் ஆனால் இன்டர்வியூவில் நீங்கள் அவங்க எதிர்பார்க்கறத விட பெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறதுன்னா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இவர் வந்து இந்த ரூட் டொமைன் கண்ட்ரோலரில் ஒரு 1000 யூசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த 1000 யூசரையும் இதுல ரிப்ளிகேட் ஆகிருக்கும், சரிங்களா. அப்போ இந்த ஆர்டிசி டவுன் ஆனாலுமே, அதாவது ரூட் டொமைன் கண்ட்ரோலர் டவுன் ஆனாலுமே ஏடிசில இருந்து அது ரிப்ளிகேட் ஆகி அந்த யூசர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ சப்போஸ் நான் ஏடிசில அந்த யூசர் ஒரு யூசரை டெலிட் பண்ணாலுமே இதுலயும் டெலிட் ஆகும், சரிங்களா. அப்போ சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர்னா என்ன, சைல்ட், இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ரெண்டு வித்தியாசமா தனித்தனியா இருக்கும், அதாவது டொமைன் பார்ட்டிஷனும் டொமைன் டிஎன்எஸ் ஜோனுமே வந்து எதுவாக என்னவா இருக்குன்னா தனித்தனியாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதாவது இதுக்கு தனி அதுக்கு தனியாக தான் இருக்குமே தாண்டி பார்ட்டிஷன், சாரி இதில் வந்து பார்ட்டிஷன் வரும், டிஎன்எஸ் ஜோன் பார்ட்டிஷன், சரிங்களா, தனித்தனியாக தான் வரும். ஒரு நிமிஷம் இருங்க, இதுலேயே வந்து இது வந்து நேம் வந்து என்னன்னா டொமைன், இது நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் பார்ட்டிஷன் இசட் வருதுல இது வராது, பி வரும், சரிங்களா, இங்கே பின்னு மாற்றிக்கணும், சரிங்களா. இது ரெண்டுமே வந்து டொமைன் டிஎன்எஸ் ஜோன் பார்ட்டிஷனும் அப்புறம் வந்து டிஎன்எஸ் பார்ட்டிஷனும் வந்து வேற, இது டோட்டலா, ஓகேங்களா. அப்போ ஆர்டிசியில வரக்கூடிய யூசர்ஸ் வந்து ஆர்டிசி அதாவது சாரி சிடிசியில வந்து ஒரு 500 யூசர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 500 யூசர்ஸ் வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்றது சிடிசி தான், சரிங்களா. சப்போஸ் ஏடிசி அதாவது சாரி ஆர்டிசி அதுல ஒரு 1000 யூசர்ஸ் இருக்குல்ல, அப்போ இந்த யூசர் இதுல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ணலாம், சரிங்களா. அதுக்கு ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க கேட்கலாம் இது வேற டொமைன் இது வேற டொமைன், அப்போ நான் ஆல்ரெடி ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அப்ப அதுலயே சொல்லியிருக்கேன் வேற வேற டொமைனை, ஓகேங்களா, வேற வேற டொமைன்ல இருக்கிற யூசர்ஸை இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு பிளஸ் வந்து அதை வந்து மிங்கிள் பண்றதுக்காக தான் வந்து ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ன்றதை யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்னன்னா ஆர்டிசி அதாவது ரூட் டொமைன் கண்ட்ரோலர்லயோ அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர்ல வந்து இருக்கிற டொமைன் பார்ட்டிஷனும் டொமைன் டிஎன்எஸும் டிஎன்எஸ் ஜோனுமே வேறங்க, சரிங்களா, டொமைன் டிஎன்எஸ் ஜோனுமே வேற, சரிங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இதுல வேற டொமைன் பார்ட்டிஷன் டொமைன் டிஎன்எஸ் இதுல வேற ஜோன் இருக்கும், அதே மாதிரி வந்து இதுல வந்து வேற வேற டொமைன் பார்ட்டிஷன் டொமைன் டிஎன்எஸ் ஜோன் இருக்கும், சரிங்களா. அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க அதுல மட்டும், சரிங்களா. இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலா வந்து இது மெயினான சிடிசி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்க, இப்போ இதுல 1000 யூசஸ் இருக்கு, இதுல ஒரு 1000 யூசஸ், இதுல வந்து ஏடிசி வந்து ஒரு தனியா ஒரு 500 யூசஸ் வச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன், அப்போ இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, சரிங்களா. அப்போ இவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான டொமைன் பார்ட்டிஷனும் டொமைன் டிஎன்எஸ் ஜோனும் இருந்ததுன்னா அப்போ ஈஸியா பேலன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து இதுல இருக்கிற டொமைன் பேலன்ஸுக்காக தான் சப்போஸ் முடியாத அப்போ அந்த பேலன்ஸ் பண்ண முடியாத அப்போ சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர்ன்றது யூஸ் ஆகுது. அப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து இந்த 1000 யூசர்ஸ் இதை ஹேண்டில் பண்ணும், எதை யூஸ் பண்ணினா ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ன்றதை யூஸ் பண்ணி, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.